தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து வந்து நிறைய கேள்விகள் வந்து நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ஒரு டாபிக் எடுத்து ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நீங்க சொல்ற கேள்வியெல்லாம் தொகுத்து ஒன் பை ஒன்னா வந்து நான் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுனால ஆறு கேள்விகளுக்கான பதிலை வந்து இந்த ஒரே வீடியோல வந்து நான் பதிவிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருதுகோளை கொண்ட ஒரு

ராஜீவ்காந்தியை கொண்டு வந்து நாங்கள் தான் அப்படின்னுவாரு ஆனால் விடுதலை புலிகள் அதை மறுக்கும் ஆனால் இவர் பெருமையா நான் தான் நாங்கள் தான் ஒன்றோம் அப்படின்னுவாரு அப்புறம் யார் தமிழர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பெரியார் வந்து தமிழரா இல்லையா கலைஞர் வந்து தமிழராக இல்லையா ஜெயலலிதா தமிழரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து நான் தமிழர்களாக ஏற்றுக்குவேன் அவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு மொழி சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வேற்று மாநிலமாக கூட இருக்கட்டும் இங்கே வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் தமிழர்களுக்காக உழைக்கிறான் தமிழர்களுக்காக யோசிக்கிறான் அப்படிங்கிறப்போ அவன் தமிழன் தான் தமிழ் தேசியத்துக்கு ஆரியம் எதிரி ஆனா சீமானுக்கு வந்து ஆரியனும் தமிழன் ஆனா ஒரு தெலுங்கனோ கன்னடனோ வந்து தமிழன் கிடையாது ஸ்டெர்லைட்ல காப்பர் உற்பத்தி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் வந்து ஸ்டெர்லைட் தரங்க அதில் வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் கிளிக்க தேவையில்லை நீங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு நாள் ஆக்சிஜன் உற்பத்தி ஏழாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் அதே வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஒரு மெட்ரிக் டன் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏப்ரல் இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் ஏற்றுமதி பண்ணது கொரோனா வரவுமே அப்படியே டபுளாக்கி ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கே இருக்கவங்கெல்லாம் என் போனால் எனக்கு என்னங்கிற மாதிரி அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு இந்தியாவினுடைய தேவை அப்படிங்கிறது வந்து இப்போயுமே ஐயாயிரம் மெட்ரிக் டன் தான் ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏழாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் அப்போது ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அதிகமாகவே தானே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதிக அளவிலான இந்த ஆக்ஸிஜனை வந்து எப்படி கொண்டு போகிறதுங்கிறது பிரச்சனை லாரியில் ஏற்றி ரோடுவேயாக கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நாளாகும் ரொம்ப டைம் இழுக்கும் ட்ரெயினில் போனாலும் அதே டைம் வளத்துகிறோம் ஃப்ளைட்டில் போனோம்னால் எத்தனை இடத்துல வந்து நம்ம ஃப்ளைட்டு நிறுத்த முடியும் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே எத்தனை வார்டு இருக்குது அதில் எத்தனை பெட்டு இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு வார்டு இருக்குது ஒரு நூறு பெட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூறு பெட்டில் பத்து பெட்டுக்கு தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியும் சிலிண்டரும் வச்சுருப்பாங்க இப்போது தேவைகள் அதிகமாக இருந்தால் கூட அதற்கான வசதிகளோ ஏற்பாடுகளோ டிரான்ஸ்போர்ட்டேஷனோ கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க பிரச்சனையே அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டெர்லைட்டில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே கொண்டு போவீங்க எப்படி கொண்டு போவீங்க நீங்கள் இறக்குமதி பண்ணுற ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன்னையே நீ எப்படி பகிர்ந்து கொடுக்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அடிப்படை கருவி வசதிகளோ படுக்கை வசதிகளோ இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய சிக்கலை அதை மறைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய நாடகம் இதை சாக்கா வச்சு ஸ்டெர்லைட்டை திறந்து விட்றலான்னு நீங்கள் இறக்குமதி பண்ணதே பிரித்து கொடுக்க முடியலையே தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதி வரைக்கும் நீங்கள் எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க சரி இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கும் வருமா இல்லை தமிழகம் இதில் வந்து பாதிக்குமா ஆக்சிஜன் பற்றாக்குறை நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ ஸ்டெர்லைட்டை திறந்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் ஆக்ஸிஜன் உற்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் அதாவது மொத்த இந்தியாவுடைய உற்பத்தியில கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே உற்பத்தி பண்றோம் ஆனா நமக்கு தேவையானது வெறும் இரநூத்தி நாற்பது மெட்ரிக் டன் மட்டுமே தேவையை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக நம்மள்ட்ட சேமிக்கிறதுக்காக ஆயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் சேமிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட கொள்கலன் இருக்கு இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில ஏழுல ஒரு பங்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே சேர்த்து வைக்க முடியும் ஸோ இவ்வளோ பெரிய சோர்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு அது போக இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான டேங்கர்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கான சிலிண்டர்ஸ் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ வசதிகளும் மருத்துவர்களும் போதுமான அளவில் இங்கே இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் மக்கள் நம்ம ஒத்துழைச்சோன்னா குஜராத் மாதிரி நம்ம மாறாமல் டெல்லி மாதிரி நம்ம மாறாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை மறுபடியும் அப்படி தான் மாஸ்க் போடாமல் சுற்றுவேன் ரோட்லேயே தான் திரிவேன் அப்படின் இருந்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் அப்படி தான் போவோம் அப்படின்னிங்கன்னா நம்மளையும் கூட்டம் கூட்டமாக சேர்த்து வச்சு ஏறிக்க வேண்டியதான் வேறு வழியே கிடையாது அப்புறம் வந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு தமிழ்நாட்டை வந்து பாமக வந்து மூன்றாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்கிறது அப்படிங்கிறதுல யாருக்கு மிகப்பெரிய பயன் அப்படின்னா பாஜகவுக்கு தான் எப்படின்னா தமிழ்நாட்டை மூணு மண்டலமாக பிரித்திங்கன்னா அதில் வடமண்டலத்தில் வந்து மெஜாரிட்டி பவராக வந்து ஆளும் சக்தியாக இல்லைனா கூட மெஜாரிட்டி பவராக வந்து பாமக இருக்கும் பெண் தமிழகத்தை வந்து தனியாக பிரித்து விட்டிங்கன்னா அதில் வந்து இந்த தேவேந்திர உல ஓட்டு கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லைங்களா அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வந்து அங்கே இருக்குது அப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து டேரெக்டாக பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை மூணாக பிரித்தோம்னா இந்த ரெண்டு பெரும்பான்மை சக்திகளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா திராவிடத்திடமிருந்து வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம் இதைத்தான் வந்து நம்ம ஐயா ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்கு உங்கள் டேடி ராஜாஜியாலேயே முடியலை ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இந்த தீ மிதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த செருமணி வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து பரவச்சு வாட் இஸ் அ ரீசன் பிகெயின் திஸ் ஒண்டர்ஃபுல் கல்ச்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அவருக்கான பதிலை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் அக்னிக்கு வந்து தீட்டு கிடையாது அதனால எதுவாக இருந்தாலும் அது அக்னி பிரவேசம் ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து புனித இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராமர் வந்து சீதையை வந்து தீக்குள்ளே இறங்கி வர சொல்லுவார் நீ சுத்தமானவன் நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அதே மாதிரி நந்தனை வந்து நீ வந்து தீக்குள்ளே இறங்கி வந்துட்டேன்னா சிவன் உன்னை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்குற அவங்க தீக்குள்ளே இறங்க சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தீ வந்து புனிதத்தன்மை வாய்ந்தது அதுக்கு வந்து தீட்டு கிடையாது அப்போது நீ வந்து தீக்குள்ளே இறங்கி வெளில வந்துட்ட அப்படின்னா வந்து நீ வந்து புனிதமானவண்ண கடவுள் வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த தீமிதி திருவிழாக்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்காக வேண்டுதல் செய்து நடத்துகிற ஒரு விழா இது கிடையாது நீங்கள் நேற்றுக்கிட அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு நிறைவேறிருச்சு இல்லைனா இதை செஞ்சு கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு தீமிதிக்கிறது வந்து எந்தவித ஒரு யூசேஜும் கிடையாது அப்படி எந்த வித ஒரு புராணமோ இதிகாசமோ எதுவுமே சொல்லலை எந்த ஒரு நூலும் சொல்லலை ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ சுத்தமானவன் நிரூபிக்கிறதுக்காக நீ அதை செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லுது அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடவுளுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மக்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தீயில வந்து இறங்கி கட்டுறேன் அவ்வளவுதான் விஷயம் இது வந்து ஒரு சுத்த மூட நம்பிக்கை ஒரு முட்டாள்தனம் நீ நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சா போதாதா நீ எதுக்கு இன்னொருத்தனுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தீக்குள்ளே இறங்கி ஓடணும் ஸோ எத்தனை பார்ப்பனர்கள் வந்து இந்த மாதிரி தீக்குள்ள இறங்கி தங்களுடைய புனித தன்மையும் தங்களுடைய மேன்மையையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கூட கிடையாது அப்புறம் வந்து நிறைய வசைபாடல்கள்லாம் வந்திருக்கு ஆஷிஷல் வந்து என்ன மதம் என்ன ஜாதி நம்ம அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிண்டி கிளரி பொதுவாக இதெல்லாம் வந்து பிஜேபி சங்கிகள் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நாம் தமிழர் தம்பிகளும் ஆரம்பித்து நீ வடுகன் தானே நீ தானே நீ பேசுகிறத வச்சே தெரியுது நீ இந்த ஊருக்காரன் நீ வந்து முஸ்லீமாக இருப்ப அவனாக இருப்ப இவனாக இருப்பேன்னு வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரிக்க வர்றாங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு துண்டு சீட்டு இல்லாமல் படிடா சொடலை மாதிரி துண்டு சீட்டை வச்சுட்டு படிக்காது அப்படின்ருக்காப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு காமன் நேரத்துக்குள்ளே வந்து நிறைய தகவல்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை ப்ரிசைஸாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான ஒரு முன்னேற்பாடு வந்து கண்டிப்பாக பண்ணணும் நான் ஒன்றும் வந்து சீமான் கிடையாது ஸ்டேஜில் என்ன வேணால் பேசிகிட்டு போகலாம் இருக்கிறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட வந்து பேசுகிறோம் ஒரு பத்து பேர் பார்த்தோன்னாலும் வந்து இது வந்து புரோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதற்கான முன்னேற்பாடு வந்து நான் எடுத்தான் ஆகணும் ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நான் வர்றேன் ஸோ துண்டு சீட்டு இல்லாமல் பேசுறதுனால வந்து பெரிய விஞ்ஞானி கிடையாது பைத்தியகாரத்தனமாக பேசணும்னா நானும் பேசுவேன் ஆனால் அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால் தம்பி ஜாம்பி தம்பி துண்டு சீட்டாக இருந்தாலும் சரி டைரியாக இருந்தாலும் சரி நோட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷனோடு வந்து பேசுகிறது தான் வந்து ஒரு சிறந்த முறை அது வந்து சுடலையாக இருக்கட்டும் ஓய்யால் கடலையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறை இருக்குது ஸோ அந்த தான் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தானோன்னு பேசிட்டு போகிறதுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன ஓட்டு போட்டால் போடுங்கள் போங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா நீ பார்த்தா பாரு பார்க்காட்டி போடா அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் நீ மதித்து பார்க்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் செலவழிக்கிற அந்த நேரத்தை வந்து நான் பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா நான் சில முன்னெடுப்புகளை எடுத்து அதை வந்து குறிப்பெடுத்து அதை வச்சு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து அறிவுள்ளவும் புரிஞ்சுக்குவான்